2017 ஆண்டில் அதிகம் இணையதளத்தில் தேடப்பட்ட இந்திய நடிகைகள் யார் யார் தெரியுமா? தேடுபொறிகளில் முதன்மையான யாகு சமீபத்தில் தனது தளத்தின் மூலம் 2017 ஆண்டில் அதிகம் தேடப்பட்ட இந்திய ஹீரோயின்களின் பட்டியலை வெளியிட்டது. அந்த பட்டியலில் இடம்பிடித்த 10 நடிகைகள் யார் யார், அதில் நம் தென்னிந்திய நடிகைகள் எத்தனை பேர் என்று பார்ப்போம் வாங்க. ஈஷா குப்தா 10வது இடத்தை பிடித்திருப்பவர் வட இந்திய நடிகையான ஈஷா குப்தா. இவர் தனது சில மோசமான புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிட்ட காரணத்தால் அது பெரும் சர்ச்சையாகி பலரால் எதிர்க்கப்பட்டது. இந்த ஒரு விஷயமே அவரை பட்டியலில் 10வது இடத்தினை பெற வைத்துள்ளது. காவ்யா மாதவன் நடிகை கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் இவரது கணவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அந்த வழக்கில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக பல செய்திகள் பரவினர். அதன் விளைவாய் பலர் இவரை இணையதளத்தில் தேட தற்போது யாகூ பட்டியலில் 9வது இடத்தை பிடித்திருக்கிறார். திஷா பதனி இன்ஸ்டாகிராமில் இவர் வெளியிடும் கவர்ச்சி புகைப்படங்கள் டைகர் ஷெராப்புடன் இவர் சேர்த்து பேசப்பட்டது. மேலும் கவர்ச்சியாக நடனமாடி இவர் வெளியிடும் வீடியோக்கள் இவைதான் இப்பட்டியலில் இவருக்கு 8ஆம் இடத்தை பெற்று தந்துள்ளது. மம்தா குல்கர்னி 90s ஹீரோயினான இவரை இந்த வருடம் எல்லோரும் தேடுவதற்கான காரணம் இவரது கணவர் ஒரு போதைப் பொருள் கும்பலுடன் சேர்ந்து வியாபாரம் செய்ததாகவும் அச்செய்தி வெளியானதால் இவர் குடும்பத்துடன் துபாய் சென்று தலைமறைவு ஆகியதாய் செய்திகள் வந்தனர். அதுவே மம்தாவை இப்பட்டியலில் 7வது இடத்தை பெற வைத்துள்ளது. கரீனா கபூர் இப்பட்டியலில் 6வது இடத்தை பிடித்திருப்பவர் கரீனா. காரணம் இவருக்கு சஹிப் அலிகானுக்கும் பிறந்த ஆண் குழந்தையே. தீபிகா படுகோன் தீபிகா இப்பட்டியலில் இடம்பெற்றிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. XXX என்னும் படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகம், லீலா பாஞ்சலி, பத்மாவதி போன்ற படங்களின் சர்ச்சை இவையே இவரை இப்பட்டியலில் 5வது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. கத்ரீனா கைப் இந்த வருடம் இன்ஸ்டாகிராமில் இணைந்தது. சமூக வலைத்தளங்களில் தனது ரசிகர்களோடு புகைப்படங்கள் பல எடுத்து வெளியிட்டது. பழைய காதலரான ரன்பீர் கபூருடன் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சல்மான்கானுடன் ஜோடி சேர்ந்தது. இவையே கத்ரீனாவை 4வது இடத்தை பெற வைத்துள்ளது. ஐஸ்வர்யா ராய் கேன்ஸ் திரைப்பட விருது விழாவில் ஐஸ்வர்யா ராய் தனது மகள் ஆரத்யாவுடன் வந்ததுதான் இவரை அதிகம் தேட வைத்து 3வது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. பிரியங்கா சோப்ரா ராக்குடன் ஹாலிவுட் என்ட்ரி, பாலியல் குறித்த சர்ச்சை கருத்துகள் இவையே பிரியங்கா சோப்ராவை 2வது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சன்னி லியோன் முதலிடத்தில் கவர்ச்சி புயல் சன்னி லியோன் தான். ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து அக்குழந்தையின் பிறந்த நாளை டிஸ்னிலேண்டில் கொண்டாடியது, பீட்டா சார்பாக விலங்குகளுக்கு ஆதரவு குரல் கொடுப்பது இவையே தேடுபட்டியலில் சன்னி லியோன் முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சென்ற வருடமும் இப்பட்டியலில் இவர்தான் முதலிடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக தென்னிந்தியாவில் காவ்யா மாதவன் தவிர எந்த நடிகையும் இப்பட்டியலில் இல்லாதது வருத்தமே. யாகு வெளியிட்டுள்ள நடிகைகள் தேடுபட்டியல பத்தின உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.